வணக்கம் இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி நேர்களே இரண்டு வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திக்கிறோம் இந்த வாரம் நாம் சுய தொழில் வேலை வாய்ப்புகள் குறித்து தான் பேசப்போகிறோம் அது குறித்து நம்மோடு பேசுவதற்காக கேட் சென்டரின் பிரசிடெண்ட் திரு என் சுப்பிரமணியன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை குறித்து ஒரு சிறு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார் வணக்கம் எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ணுறது வந்து கேட் சென்டர் என்ற கம்பெனி இது வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஃபார்ம் பண்ண கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கோம் இங்கே இதில் நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி இப்போது கரெண்ட்லி இது ப்ரெசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கேட் சென்டர் வந்து இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்கோம் உலகம் முழுக்க நிறைய இடத்துல இருக்கோம் இந்தியாவில் எழுநூறு எழுநூற்றி ஐம்பது இடத்துல இருக்கோம் மெயின் ஃபோக்கஸ் வந்து தி இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எப்படி சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எப்படி கற்றுக்கணுன்றதில் ஆரம்பித்து இன்றைக்கி க்ரியேட்டிவ் டிசைன் ஐடி சைடு அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த எல்லா துறையிலையும் நாங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ப இருபது இடத்துல இருக்கோம் இந்தியா முழுக்க அபவுட் செவன் ஃபிஃப்டி ஒரு முப்பது நாடுகளில் இருக்கும் இது எல்லாமே எங்களோட சென்டர்ஸ் எல்லாமே ஃப்ரான்ச்சைஸிங் மூலமாக டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம் இந்த ஃப்ரான்ச்சைஸிங் பண்ணுறது நாங்கள் எப்படின்னா இப்போது எங்களுக்கு வந்து ஒரு எழுநூறு ஃப்ரான்ச்சைஸி ஓனர்ஸ் கூட நாங்கள் டெய்லி பேசுகிறோம் அந்த அனுபவத்தில் இப்போ இன்னைக்கு புது யோகம் மூலமாக உங்கள்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்னு நான் வந்திருக்கேன் நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் அண்ட் ஏதாவது நல்ல கேள்வி இருக்குன்னா நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு லைவ் லவ் ஆர் ரெடி ஓகே சார் சந்தோஷம் சார் சார் இப்போது ஒரு நாட்டோட வளர்ச்சி அல்லது ஒரு நாட்டோட முதுகெலும்புங்கிறது விவசாயமும் சுய தொழிலும் தான் சொல்லுவாங்க சார் இல்லைங்களா அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து ஒரு நாட்டுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பலத்தை ஒரு நாட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த வகையில் இப்போது சுய தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது சார் இப்போ அதுக்கு முன்னாடி இந்தியா உலக நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ சுய தொழிலில் அதனுடைய நிலை என்ன அதனுடைய ஸ்டாண்ட் எந்த மாதிரி இருக்கு அதனுடைய அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு சொல்ல முடியுமா சார் இந்தியாவில் இன்னைக்கு மட்டும் இல்லை ரொம்ப காலமாகவே கிட்டத்தட்ட நூறு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் எப்பவுமே இருந்திருக்கு கவர்மெண்ட் மூலமாகவும் சரி சுற்றி இருக்கிறவங்க மூலமாகவும் சரி தனியாக ஒரு வேலைக்கு போகிறவங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து தனியான ஒரு கம்பெனியை அடாப்ட் பண்ணுன்னு சொல்லி மாறினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்தியாவில் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த விஷயத்தில் நிறைய பேர் முன்னுக்கு வராங்க ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி அதில் முன்னுக்கு இருக்காங்க சப்போர்ட் வந்து வெவ்வேறு துறையிலேருந்து நல்லாவே வருது பேங்க் மூலமாக கவர்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக எத்தனையோ விதத்தில் இது இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய பர்ஃபார்மிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் அதாவது நல்ல முறையில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வெளியில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரை எடுத்து மென்டர் பண்ணுறேன் அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறேன் எப்படி தொழில் நடத்துணுன்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஹாபியாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஒரு கன்சல்ட்டிங் ஃபீ கிடையாது ஒன்றும் கிடையாது நிறைய பேர் இது மாதிரி இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு பேர் எடுத்துப்பாங்க ஒரு வருஷம் அவங்களோட வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க அது அவங்க அடுத்த முறை அடுத்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு மூணு பேரை எடுத்துப்பாங்க இதுவும் நடக்குது அப்படி பார்க்குறப்போ நிறைய வளர்ந்து வர ஆண்ட்ர்ப்ரனர்ஸ் வந்து ரொம்ப இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல முறையில் தொழில் பண்ணி இந்தியாவுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு ஒரு நல்ல டெர்னாலஜி இன்றைக்கி மாடர்ன் டைமில் வருது அதாவது ஆர் த நியூ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல டெர்னாலஜி வந்துட்டுருக்கு இன்றைக்கி ஏன்னா இப்போது ஒரு அடுத்த கட்டம் இந்த உலகம் போயிட்ருக்கிறப்போ இந்தியாஸ் மேக்கிங் இந்தியா வந்து ஒரு குளோபல் பிளேயராக நல்லா வந்துட்டுருக்கு அந்த இடத்துல நல்ல குவாலிஃபைடு நல்ல ஹை குவாலிட்டி ஆண்ட்ரப்னர்ஸ் வந்து இன்னைக்கு தொழில் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்லை ஈவன் இந்த குளோபல் ஸ்டேஜில் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் நல்ல விதமாக நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நல்லாவே நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நீங்கள் நிறைய நியூஸில் பார்க்குறீங்க டிவியில் பார்க்குறீங்க நிறைய நீங்கள் படிக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதெல்லாம் பார்த்து நீங்களும் எப்படி அதை டெவலப் பண்ணிக்கலான்னு யோசிச்சிங்கன்னா நல்லபடியாக வரலாம் இந்தியா நல்லா இருக்குது உலக மத்தியில் நம்ம நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம் சார் சரி இப்போ சமீப காலமாக இப்போ இந்த கொரோனா இந்த பேண்டமிக் டைமில் நிறைய வேலை வாய்ப்புகள் இன்மைங்கிறது உலக நாடுகள் முழுக்கே இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் இருக்குது தமிழகத்தில் இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை கூட பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முக்கால் கோடி பேர் எழுபத்தி மூன்று லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு பண்ணிவிட்டு வேலைக்காக காத்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாகவே ஒரு சின்ன அளவில் சின்ன அளவில் ஒரு சுய தொழில் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் தமிழகமும் வளரும் இந்தியாவும் வளரும் இந்த சூழலில் சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பேசிக் அடிப்படை தகுதிகள் என்னவா சார் இருக்கணும் சிப் முதல் விஷயம் ஒரு தகுதின்னு சொல்கிறதோட உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கா நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இப்போ எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல நான் ஒரு தொழில் பண்ணட்டுமா அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது நிறைய பேர் அதில் நல்லபடியாக வந்தது கிடையாது சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க நானும் காலேஜ் படிக்கிறப்போ எப்படின்னா என்னோடய கிளாஸ்மேட் சில பேர் வந்து அன்றைக்கே சொல்லிட்டாங்க செகண்ட் இயர்லேயே நான் வந்து ஆண்ட்ரபிரினராக தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குண்டான பயிற்சி ஸ்கில் செட்டு அன்றைக்கே பார்க்க ஆரம்பித்தாங்க படிக்க ஆரம்பித்தாங்க போய் பழகிறது வந்து அந்த மாதிரி மக்களோடு சேர்ந்து பழகினாங்க அந்த மாதிரி சீனியர்ஸ்ட்டை கேட்டுக்கிட்டாங்க கேள்வி எங்கள் காலேஜில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வந்து பேசுனாருனா அவர்கிட்ட போய் கேட்குறது நீங்கள் எப்படி சார் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டாங்க ஸோ முதல் இம்பார்ட்டண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நிஜமாவே அதில் ஆர்வம் இருக்கா இப்போ எங்களோடய நெட்ஒர்க்லேயே நெட்ஒர்க் பற்றி சொன்னோம் இந்த டூ இயர்ஸ் பேண்டமிக் போயிட்டுருக்கு இந்த டூ இயர்ஸில் எங்கள் நெட்ஒர்க்கில் நாங்கள் கிட்டத்தட்ட எண்பது சென்டர் புதுசாக தொடங்கியிருக்கோம் இது புதுசாக தொடங்குனது ஒரு முக்கியமான கட்டம்னு சொன்னாலுமே அந்த எண்பது ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஒரு பத்து பேருக்கு வேலை போட்டு கொடுத்து இந்த பேண்டமிக் மத்தியில் பிஸ்னஸ் நடக்காதுன்னு தெரிகிறப்போ ஒரு எண்பது ஆண்டர்ப்ரனர் வந்து நான் ஒரு சென்டரை ஆரம்பித்து ஒரு பத்து பேருக்கு வேலையை போட்டு கொடுத்து அந்த இடத்துல பத்து பேருக்கு வேலைன்னா பத்து ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு போகிறாங்க இது வந்து எடுத்திருக்காங்க ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க ஒரு வித் நிறைய டிஃபிகல்ட்டி நிறைய சேலஞ்சஸ் பணமும் டக்குன்னு முந்தி மாதிரி வரதில்லை பிஸ்னஸ் ஆரம்பித்தா பிஸ்னஸ் நடக்குமான்னு தெரியாது பேண்டமிக் போயிட்டு வருது த எண்டையர் வேர்ல்டு ஒரு அன்ஷுவராக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நிச்சயமாக ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கண்ட்ரிக்கு சொசைட்டிக்கு அந்த இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க அடுத்தது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது எங்க போய் பண்றது எந்த ஊர்ல பண்றது இதெல்லாம் அடுத்தபடி இந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் கத்துக்கலாம் இதுல டைம் இல்லைன்னா எங்களுக்கு நேர்ல வந்து நீங்க பேசலாம் பேசினீங்கன்னா நாங்க நிச்சயமா எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லுவோம் சார் தொடர்ந்து பேசலாம் சார் காலர் பாத்துருவோம் சார் நிச்சயமா சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஹலோ வணக்கம் சார் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்னங்கம்மா சொல்லுங்கம்மா உங்க கேள்வி என்ன கேள்வி ஈரோடு மாவட்டம் சார் இப்ப வந்து நான் சுயதவி பண்றேன்னா இப்ப சர்வீஸ் ஆஃப் கேட்டு சார் எப்படி மூலம் போடணும் புரியல புரியலங்க சார் என்னங்க சர்வீஸ் சர்வீஸ் சார் மறுபடியும் சொல்றீங்களா சார் சர்வீஸ் 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 ஸ்டேஷன் எதற்கான சர்வீஸ் ஸ்டேஷன் சார் பைக்ல பண்றாங்க நிச்சயமா பண்ணலாங்க அது அது வந்து ஏன்னா இப்போ நிறைய டூ வீலர்ஸ் இன்க்ரீஸ் இருக்கு நிறைய பேருக்கு அந்த சர்வீஸ் தேவை அது எந்த சொசைட்டியில் எந்த லொக்காலிட்டியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டடி பண்ணுங்கள் அந்த இடத்துல எத்தனை டூ வீலர்ஸ் இருக்குன்றது ஒரு கண்டுபிடிச்சிட்டு ஏன்னா ஈரோடு சிட்டிக்குள்ளே பண்ணுறீங்களா ஈரோடு மாவட்டத்தில் பண்ண போகிறீங்களான்னு உங்கள் கேள்வியிலேருந்து புரியல அது அது ஒரு சின்ன ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு ஒரு ரெண்டு பேர் வேலை போட்டு கொடுத்து ஆரம்பித்து அவங்களுக்கும் தொழில் நல்லா தெரிஞ்சதுனால் வசதி ஆரம்பிங்க ஒரு சின்ன சஜஷன் இங்கே இன்னைக்கு வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு மாறிட்டு இருக்குது அதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த வெஹிக்கிள்ஸ் நிறைய வரும் அப்போ அதோடய சர்வீஸும் நீங்கள் சேர்த்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது நிச்சயமாக நல்லா வரும் பார்த்து எடுங்க தேங்க்யூ சார் அடுத்த காலர் பார்த்து சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம்ங்க ஹலோ வணக்கம்

சார் அதாவது சர்க்கரை இந்த மாதிரி இந்த இது எந்த சுகர் இருக்கு இல்லைங்க சார் நம்ம சொல்ல தெரியலங்க சார் நான் நமக்கு கொஞ்சம் நாட்டு சக்கர ஆமாங்க சார் நாட்டு சக்கரை இந்த மாதிரி எடுத்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க கூட எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மேடம் ஒருத்தவங்க வந்து எனக்கு இது சொன்னாங்க சார் சரிங்க ஆனா வந்து அதுக்கான உண்டான வழிகள் என்னங்கிறது அதுக்கு அவங்களுடைய காணிட்டு முடிஞ்சிச்சு சரி அதுக்கப்புறம் தான் சார் உங்களுடைய இது பார்த்தோம்னா சரி கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுட் தான் சார் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க சார் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்காரு கரூரை சேர்ந்தவர் நாட்டு சக்கர பிசினஸ் பண்ணணும் கொஞ்சம் குறைந்த அளவுல பண்ணணும்னு விரும்புறாரு அதுக்கு உங்களுடைய ஐடியா என்ன சார் சார் உங்களுக்கு முதல் விஷயம் அந்த ஃபுட் சைடு நீங்க வரீங்க அது அதுக்குண்டான விஷயங்கள் முழு முழுசா நீங்க கத்துக்கிட்டீங்களான்றது உங்க பாத்துக்கோங்க இல்லைன்னா ஒருத்தட்ட அது போய் ஒரு இது இந்த தொழில் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கவங்களோ இல்லாட்டி ஒரு கெமிக்கல் சைட்டில் கிட்ட இந்த இது விஷயம் எப்படி இருக்குது என்னன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பிஸ்னஸ் சைடு வந்து இது எந்த லெவலில் நீங்கள் பண்ணணுன்னு பார்க்குறீங்க இப்போ கரூர்ன்னு சொன்னிங்கன்னா முதல்ல நீங்கள் சின்ன விதத்தில் ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆரம்பிங்க ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு கொடுக்குற மாதிரி ஆரம்பிங்க அடுத்தது ஸ்கேல் பண்ணுறது அதாவது பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டை பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அமைக்க வேண்டியிருக்கும் ஃபேக்ட்ரி என்றுனா மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் பேக்கிங் பேக்கிங் வந்து அழகாக வரணும் இன்றைக்கி என்ன மாடர்ன் டைமில் எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு பார்த்த பார்வையிலே அது நல்லா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அப்படி எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கும் முதல் இது அந்த எட்டாம் வகுப்புன்றது வந்து பிரச்சனையே கிடையாது வேணால் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஊர் பக்கமே நீங்கள் பாருங்கள் யார்கிட்ட போய் கற்றுக்கலான்னு இல்லைனா எங்களுக்கு தெரிஞ்ச காண்டாக்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரோலில் இருக்கிற நம்பர் வச்சு எங்களை கூப்பிடுங்க எங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அவங்கள சந்திச்சு ஒரு மென்டரிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க இதுக்குண்டான பணம் ஏற்பாடு பண்ண வேண்டியது ஒரு இது இந்த நிகழ்ச்சியிலே அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் அப்போது நீங்களும் பார்த்து கேட்டுக்கோங்க ஓகேங்க சார் சந்தோஷம் சார் சார் நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துருவோம் சார் நிச்சயமாக சார் வணக்கம் பெர்ட்டிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கங்க

அப்பளம் தொழில் நல்லா தெரியும் சார் லோன் நிச்சயமா கிடைக்கும் சார் இப்போ இந்த லோன் கிடைக்கும் சார் எப்படி என்ன முறைன்னு கேக்குறாரு இது வந்து ஒரு லோன் இது வந்து எல்லாருக்கும் சொல்ற ஒரு கைட்லைன் தான் நீங்க எந்த தொழில் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல் விஷயம் அந்த ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் எவ்வளவு ஆகும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்றது நீங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்னு பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லோன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா அவங்க லோன் கொடுத்தாதான் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆனால் அப்படியே டக்குன்னு எடுத்த எடுப்பில் எடுத்து கொடுக்குற மாதிரி நிலைமை கிடையாது கவர்மெண்ட்டும் அதுக்கு அப்ரூவ் பண்ணாது ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஒரு கரெக்டாக ப்ரொசீஜர் படி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அந்த மேனேஜர் அந்த பேங்க் மேனேஜராக இருக்கலாம் இல்லை அந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மேனேஜராக இருக்கலாம் அந்த ஹெட் வந்து அவருக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு சரியாக போகுமா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் ஸோ அது எப்படி எழுத்து மூலமாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்றது உனக்கு உருவாக்கி பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு எவ்வளோ ஆகும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அது நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயம் அந்த ப்ராடெக்ட் வந்து அந்த ஊரில் நல்ல விற்குமா ஏன்னா விற்றாதான் நீங்கள் பணம் எடுப்பீங்க பணம் சம்பாதிப்பீங்க நீங்கள் பணம் சம்பாதிச்சா தான் திருப்பி அந்த இஎம்ஐயாக கட்டுவீங்க அந்த நம்பிக்கை அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரணும் இதை கவர் பண்ணுற மாதிரி இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டு க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பிகிங்லேயே நான் சொன்னேன் நிறைய பேர் ஒரு ஹாபியாக இல்லை ஒரு நல்ல ஒரு இன எண்ணத்தோட நிறைய பேர் இந்த சொசைட்டியில் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க எங்கள் கம்பெனிலேயும் இது ஒரு கவுன்சிலிங்காக சில இடத்துல பண்ணிகிட்ருக்கோம் எல்லா சென்டர்லேயும் கிடையாது சில சென்டர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம் தஞ்சாவூர் சென்டரில் நிச்சயமாக இது பண்ணுவார் எங்கள் பார்ட்னர் இதுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் அவரை கூட மீட் பண்ணி கேட்டு பார்க்கலாம் ஸோ இது இதுதான் முதல் விஷயம் அது அது சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இது எந்த இது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் லோனாகவும் இருக்கலாம் அஞ்சு கோடி ரூபா லோனாகவும் இருக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த ப்ராசஸ் ரிமைன்ஸ் த சேம் ஆனால் கன்வின்சிங் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ன்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அது ஆண்டர்பிரினர் நீங்கள் தான் இந்த லீடர் நீங்கள் தான் ஹெட் அதுக்கு நீங்களே அதில் நேரில் போய் அதை கரெக்டாக சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி அது கிடச்சிரும் அது ட்ரை பண்ணுங்கள் வரும் வந்ததுக்கப்புறம் அது பேமெண்ட் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு லோன் வரும் இப்போ வந்து லோன் எடுக்கிறது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறே கிடையாது பிஸ்னஸில் லோன் மூலமாக தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் உங்கள் கேபிட்டல் ஓரளவு கொண்டு வரலாம் அதுக்கு மேலே வந்து வேறு யார்ட்டையாவது வாங்கி பாரோ பண்ணி பண்ணுறது தான் ஒரு நல்ல முறை

நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குமா அது கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறது ஒரு ஒரு விதம் ரெண்டாவது அதை கற்றுக்கிட்டு அதை வச்சு ஒரு தொழில் பண்ணுறது ரெண்டாவது விதம் இப்போ ரெண்டுமே நல்லா பண்ணலாம் ஒரு கிராமத்துலேருந்து பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது யாராவது இப்போ தொழில் பண்ணுறீங்கன்னா அது வாங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் ஒரு யாராவது வந்து அந்த ப்ராடக்டை பார்த்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கணும் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்ல நீங்கள் கற்றுக்கணுன்னா தஞ்சாவூர்லேயே இது கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எங்கள் இன்ஸ்டியூஷன்லேயும் அது கற்றுத்தரும் அது இருக்குது அது அதையும் தாண்டி நீங்கள் வந்து வெளியில் வந்து பார்க்கணுன்னா சென்னைக்கு வரலாம் கோயம்புத்தூருக்கு வரலாம் இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் இங்கே இருக்க வேண்டியிருக்கலாம் இருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் பண்ணலாம் அதாவது ஒரு ரொம்ப சின்ன லெவல் இல்லாமல் டிசைன்ஸ் வேறுபாடு வரும் கொஞ்சம் மாடர்ன் டிசைன்ஸாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் இன்னும் நல்லா இருக்கும் வாங்குறவங்க இன்னும் விரும்பி வாங்குவாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகும் தேங்க்யூ சார் இன்னொரு சார் வணக்கம் வழிகாட்டி நிகழ்ச்சி ஆ வணக்கம் வணக்கம்மா எங்கிருந்து பேசுறீங்கம்மா நீங்க பேர் என்ன

ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் வாங்கின ஆட்டோவுக்கு உண்டான காசு நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும் அதனால் நீங்கள் வாங்கினது வந்து நிச்சயமாக வேஸ்ட்டு கிடையாது ஒரு காலத்துக்கு அப்புறம் எல்லா வண்டியுமே எலக்ட்ரிக் மாறணுன்ற ஒரு ரூல் வரும் அது இமீடியட்டாக வருமானது நம்மளுக்கு தெரியல அதுக்கு இன்னும் நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு நல்லபடியாகவே நடந்துகிட்ருக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் பேட்ரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக இதுதான்றது வரும் அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது சார் அது வரைக்கும் இதை நல்லா யூஸ் பண்ணுங்க இதில் நல்லா சம்பாதிங்க இஎம்ஐ நல்லா கட்டுங்க சீக்கிரம் முடிச்சுட்டீங்கன்னா வண்டி உங்கள்தான் ஆகிடும் அதுக்கப்புறம் விற்கிறப்போ அது என்னன்றது அந்த காலத்தில் பார்த்துக்கலாம் சரி சார் இப்போ இந்த ப்ராசஸ் ஒரு லோன் இவங்க வந்து சுய தொழில் படிநிலைகள் மட்டும் சொல்ல முடியுமா சார் நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிற நிகழ்ச்சியோட சார் முதல் விஷயம் நிகழ்ச்சி பிகினிங்ல சொன்னது என்னன்னா ஆர்வம் இருக்கா ஆர்வம் இருக்கா அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு இது வேலை கிடைக்கல அதனால் நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன்னு வரவங்க வந்து நிறைய பேர் சாதித்தது இல்லை அது இருக்கு ஆர்வம் 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 ரொம்ப முக்கியம் அது வந்தாலே நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதில் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க கரெக்டாக போய் நீங்கள் கேட்டுருவீங்க ரெண்டாவது என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்க எங்கே பண்ண போறீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆசை ஃபுட் இண்டஸ்ட்ரி மேல சாப்பாடு விஷயங்கள் இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இன்னைக்கு கார்மெண்ட்ஸ் அது ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஜுவல்லரி ஒரு இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் நாங்கள் இருக்கிறது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி பியூட்டி அண்ட் வெல்னஸ் இது இன்னொரு இண்டஸ்ட்ரி நாங்கள் இருக்கிறது இது இதெல்லாம் கூட எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது இதில் முதல் விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நே அடுத்தது எங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ உங்கள் ஊர்லேயே அது பண்ண முடியுமா மேபி பண்ணலாம் ஆனால் அங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியாகிடும் அதனால் வேறு ஊருக்கு போய் ஆரம்பிக்கலாமா அந்த ஊரில் நீங்கள் போய் அடாப்ட் ஆகிடுவீங்களா இதெல்லாம் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் நீங்களாக பர்ஸ்னலாக முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால் தனியாக பண்ணுறது கொஞ்சம் சிரமம் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுகிறப்போ இந்த ஐடியாவை நீங்கள் போய் பேசினீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்பாங்க அவங்க கேட்குறப்போ இந்த ஐடியா கொஞ்சம் கரெக்டாக கிறிஸ்டலைஸ் ஆகும் எஸ் இது வேணும் இது வேண்டாம் இந்த இடத்துல பண்ணலாம் வேண்டாம் அதில் ஒரு நாலு ஆப்ஷன் வச்சுட்டு போய் தேட ஆரம்பிங்க எந்த இடம்னு லொக்கேட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஸ் ஏற்பாடு பண்ணுறது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இது அந்த பணம் வந்து பேங்க் மூலமாக வரலாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமாக வரலாம் நம்ம கையிலேருந்தும் போட வேண்டியிருக்கும் இது சேர்த்து எவ்வளோ ஏற்பாடு பண்ணுறோம் எப்படி கொண்டு வரோம் இந்த நம்ம கையிலேருந்து போடுறது வந்து பர்சனலாக உங்களோட சம்பாத்தியம் சேவிங்காக இருக்கலாம் நீங்கள் பாரோ பண்ணலாம் வீட்டிலே அப்பாட்ட வாங்கலாம் அம்மாட்டை வாங்கலாம் நீங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்கலாம் அப்படி வச்சு மொத்தமாக சேர்த்து போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் குட் சார் ரொம்ப சந்தோஷம் சார் அது ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் பெரிய விஷயத்த நம்ம பேசணும் ரொம்ப விளக்கமாகவும் பேசிட்டு சார் சந்தோஷம் சார் தொடர்ந்து பேசுவோம் சார் நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிற நிகழ்ச்சியோட கடைசி எஸ் சார் நேயர்களே செய்தித் தாட்களில் வந்த வேலைவாய்ப்பு செய்திகளை குறித்து பார்த்துவிட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு சென்று விடுவோம் வணக்கம் நன்றி